Mina mea. இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முத்தான முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைவர் நான் விரும்பும் தலைவர் கர்ம வீரர் காமராசர். இந்திய நாட்டின் தாய் நாட்டின் பணிக்காக தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் காமராசர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுபட்டி எனும் ஓர் ஊர் உண்டு. அதுவே தற்போது விருதுநகர் என்ற நகரமாக அழைக்கப்படுகிறது. தேங்காய் வியாபாரியான குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903 ஜூலை திங்கள் 15 காமராசர் பிறந்தார். இவரது இளமை பெயர் காமாட்சி. இவரது தங்கை பெயர் நாகம்மாள். சிறு வயதிலேயே தந்தை காலமாகிவிட்டதால் தனது தாய்மாமாவின் பராமரிப்பில் வாழ்ந்து வந்தார். இவர் 6 வரையில்தான் படித்துள்ளார். பிறகு தாய்மாமன் வைத்திருந்த துணிக்கடையில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது செய்தித்தாள் படிக்கும் பழக்கம் ஏற்பட்டது. பிறகு சுதந்திர போராட்ட இயக்கங்களிலும் பங்கு பெற்றார். இவர் சுதந்திர இயக்க பணிகளில் ஈடுபடுவதை இவர் குடும்பத்தினர் விரும்பவில்லை. ஆகையால் இவரை திருவனந்தபுரத்திற்கு அனுப்பினார்கள். அங்கு இவரது மற்றொரு தாய்மாமன் காய்கறி கடை நடத்தி வந்தார். அங்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டே சுதந்திர பணிகளில் ஈடுபடுவது தொடர்ந்தது. பிறகு வைக்கம் என்னும் ஊரில் சில தெருக்களில் மட்டுமே தாழ்த்தப்பட்ட மக்கள் பங்கெடுப்பதற்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டது. அந்த தடையை நீக்குவதற்காக சத்தியாகிரகம் நடந்தது. அந்த சத்தியாகிரகத்திலும் இவர் பங்கு கொண்டார். பிறகு 1940 காங்கிரஸில் தலைவராக பதவியேற்றார். பின்னர் 1954 தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். இவர் பதவியேற்ற காலத்தில் தமிழகத்தின் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. கல்வி, தொழில், விவசாயம், பொருளாதாரம் ஆகிய பல துறைகளில் தமிழகம் வியக்கத்தக்க முன்னேற்றத்தை கொண்டது. பிறகு பல்வேறு துறைகளை நிறுவினார். பிறகு கல்வி கிராமங்களிலும் கல்விக்கூடங்களை நிறுவினார். 17,000 மேற்பட்ட புதிய பள்ளிகளை திறந்து வைத்தார். கல்வி தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் படிப்பதற்கான அனைத்து சலுகைகளும் இவரது காலத்தில் வழங்கப்பட்டது. SSLC வகுப்பு துறையில் கல்வி இலவசமாயிற்று. காமராஜன் காலத்தில் கல்வி பொது உடைமையும் ஆயிற்று. பிறகு 1960 இல்லை தேங்க்யூ இல்லை தேங்க்யூ சார்